தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆமோஸ் எழுதிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த 8 பட்டணங்களை குறித்தும் அவர் கண்ட 5 தரிசனங்களை குறித்தும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். வெட்டுக்கிளிகளின் தரிசனம், அக்னியின் தரிசனம், பழுத்த பழங்களுள்ள ஒரு பழக்கூடையின் தரிசனம் என்று சொல்லி ஒவ்வொரு தரிசனத்தை குறித்தும் தூக்கு நூலின் தரிசனம் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். இன்றைக்கும் கூட நாம் பலிபீடத்தின் தரிசனம், அவர் கண்ட கடைசி தரிசனம், ஆமோஸ் 9 அதிகாரம் 1 வசனத்தில் அது நமக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஜீவியத்தில் அக்கிரமத்தோடு கூட பலி செலுத்த வருகிறவர்களை கொல்லும்படியாக பலிபீடத்தின் மேல் அவர் நின்று கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி கதறுகிறார், ஐயா இவர்களை மன்னி, இவர்களுக்கு ஒரு விசை மனம் இறங்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவர் கதறி கேட்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என கருமையானவர்களே, பலிபீடத்தின் தரிசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இந்த நாளிலே அந்த நாட்களில் 3 விதமான பலிபீடங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திரியாகமம் 20 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற போது அந்த பலிபீடங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். 1 மண் பலிபீடம். மண் பலிபீடம் என்பது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மார்பிள் பலிபீடங்கள் தேவையில்லை. மண் பலிபீடம் அது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய அது தாழ்மையை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மலேசிய தேசத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு மனிதர் இப்படியாக செய்தாராம். ஒரு பெயிண்டர் தன்னுடைய மனைவியை சர்ச்சுக்குள்ளே புதைச்சிருங்கன்னு கேட்டிருக்கார் பாஸ்டர்ட்ட. அது எப்படிப்பா பண்ண முடியும், நம்ம ஊரில் அதுக்கு சட்டத்திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தத்தோடு போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து பாஸ்டர்ட்ட அவர் வந்தபோது, பாஸ்டர் ஏன்னா இப்போ சபைக்கெலாம் அவங்க, அவர் ஒரு பெயிண்டர், அப்போது அவர் கொஞ்ச நாள் கழித்து சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது சொன்னாரான், சர்ச்சில் என் மனைவியை புதைக்கணும்னு கேட்டேன், பாஸ்டர் இதெல்லாம் நம்ம சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாஸ்டருக்கு பெரிய சந்தோஷத்தையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன், என் மனைவியுடைய சந்தோஷத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன். எப்படிங்கப்பா நிறைவேற்றினேன் அப்படின்னும்போது ஜனங்கிட்ட அவர் சொல்லும்போது சொன்னாரான், மனைவியை எரித்து சாம்பலை பெயிண்ட்ல கலந்து சர்ச்சில் அடிச்சிட்டேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான். ஆண்டவர் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கல, ஒரு காரியத்தை கத்தர் கேட்கிறார். வெளிப்புறமான அந்த அலங்காரங்கள் தேவையில்லை, உள்ளான அழகை கத்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மண் பலிபீடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அது தாழ்மை. பிரியமானவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னை மண்ணுன்னு நினைவு கூறணும், அதை தான் நமக்கு அது கற்றுக் கொடுக்குது. 2 காரியம் யாத்திரையாகவும் 20-25 கல் பலிபீடம். நாம் நம்முடைய அதாவது நாம் தீமைக்கு நம்முடைய முகத்தை கற்பாறையாக்க வேண்டும். பாடுகள் வரும்போது இல்லது பாவத்தை கண்டால் நம்முடைய முகத்தை கற்பாறையாக்க வேண்டும். எந்த நிலைகளிலும் நான் இதற்குள்ள நான் போக மாட்டேன், ஆண்டவரே வைராக்கியமாக நிற்கிறதுக்கு கிருபையை கொடுங்கன்னு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதில் உங்களுக்கு எனக்கு ஜெயத்தை தருவார். மாத்திரமல்ல, வெண்கல பலிபீடம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்துக்காக ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு பலிபீடம் அந்த பலிபீடம். 40 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தபோது ஆண்டவர் இந்த மரத்தில் செய்யணும், இப்படி செய்யணும் எல்லாம் சொல்லிட்டு சொன்னார். அக்கினி எரிகிறதுனால அது வெண்கலத்தால் அது மூடப்பட வேண்டும் என்று சொன்னார். வெண்கலம் என்பது எதை காண்பிக்கிறது? தேவனுடைய கிருபையை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய காரியம் பலிபீடத்தில் உங்கள் நிர்வாணம் காணப்படக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையினால் மூடப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த பலிபீடங்கள் ஆண்டவரை எங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்குது. ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அதன்படி நடப்பதற்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபையை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா. நல்ல நேச பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய பலத்தாளங்களை இடை கட்டுங்கய்யா. உம்முடைய ஜீவன் வந்து இறங்குவதாக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாவத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய முகத்தை கற்பாறையாக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறாங்க. மண் பலிபீடம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அது தாழ்மையை கற்றுக் கொடுக்குது எங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மை போல் ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாக ஆண்டவரே ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த வெண்கலம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்.
கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.